த டிடிஐ அசைக்க முடியாத நம்பிக்கையார் உண்மையான தமிழகத்தின் விடியலாக அமையும். அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும், அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர், நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து தனியாகவே இருப்பேன், கூட்டணி எதுவும் வைக்க மாட்டேங்கிறார். அவர் தனியாக சோறு மட்டும் சாப்பிட்றேன்னு பார்க்குறாரு. சோறு மட்டும் சாப்பிட முடியாது, நமக்கு கூட்டு பொரியல் தயிர் குழம்பு சாம்பார் உப்பு ரசம் இதெல்லாம் வேணும். அதனால் எங்கள் சித்தாந்தம் வேறு. அண்ணாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா தனியாக நிற்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட வேண்டி வரும். வரவேற்கிறேன். சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில், ஐயா சீமான் ஐயா ஆரம்பிக்க 2009 ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கு முன்னாடியே 1992 அரசியலுக்கு வந்துட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு போட்டுக்கோங்க. 92 பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்து 3-4 வருஷங்களாக பயணித்தேன். நானாக வெளியே வந்துட்டேன். அப்போயே நான் அரசியலில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1999 புதிய தமிழகம் சார்பாக இதே பாராளுமன்ற தொகுதியில் போட்டிகிட்டிருக்கேன். 100,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து 2009 10 வருடங்களுக்கு 2009 திருச்சியில் தனியாக நான் நின்று தோத்துட்டேன். அதற்கு பிறகு 1999 2009 2019 எத்தனை ஆண்டுகள் பாருங்கள். 19 நாம் தமிழர் கட்சியின் மூலம் போட்டிட்டேன். 55,000 ஓட்டுகள் வாங்கினேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி அங்கே நான் போராடி, அங்கே நான் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ண பல விஷயங்கள், டீ குடிக்கிறது, பரோட்டா போகிறது, மீன் பிடிக்கிறது, மீன்காரமாக உதவுறது, இளநீ வெட்டுறதுன்னு, அதுக்கு பேட்டன் ரைட்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு வராமல் யாரோ இன்றைக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி கவலை இல்லை, சரிங்களா? அனுபவத்துக்காக உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ 2024 நாங்கள் மிகப்பெரிய இயக்கமாக இது ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பல தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி இணைய விரும்பும் கூட்டணி சிறப்பாக அமைத்து நாங்கள் போட்டியிடுவோம்.